வணக்கம். இன்றைய காலை ஜெம் முக்கிய நிகழ்வுகள். ராமநாதபுரத்தில் உள்ள பசும்பொன்னில் நாளை தேவர் ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு காலை 9 மணி பூஜையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என ஏராளமான அரசியல் தலைவர்கள் விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவில் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவருக்கு 2 மணி மண்டபங்கள் கட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாலத்தீவு கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 15 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 2023 ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் இன்று அதிகாலை வானில் உதயமானது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த சந்திர கிரகணத்தை இந்தியா முழுவதும் அனைவரும் கண்டு களித்தனர். ஹமாஸ் மீது தொடுக்கப்பட்ட போரை மனிதாபிமான அடிப்படையில் நிறுத்துமாறு ஐநா சபை கேட்டுக்கொண்டது. ஆனால் பயங்கரவாதிகளை அழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த வான்வழி தளபதி இஸ்லாம் அபு ருக்பே உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 15 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து காசிக்கு 300 பேர் இலவசமாக அழைத்துச் செல்லப்படுகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறை இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது. மேலும் காசி பயணம் தொடர்பாக 60 வயதுக்கு மேலானவர்கள் மண்டல இணை இயக்குநர் அலுவலகம் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் ஒரே குடும்பத்தில் 7 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடுத்த கடன் திரும்ப வராததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கற்கள் மற்றும் மதுபாட்டில்கள் வீசப்பட்டன. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது, சனாதன விவகாரத்தில் நீதிமன்றம் என்னை மன்னிப்பு கேட்க சொன்னது, ஆனால் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, கருணாநிதியின் பேரன் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று கூறியதாக பேசியுள்ளார். வருகிற நவம்பர் 1 சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடிகர் விஜய் நடித்த லியோ திரைப்படத்தின் வெற்றி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொள்கிறார். விழாவுக்கு தக்க பாதுகாப்பு தர வேண்டும் என பட தயாரிப்பாளர் லலித்குமார் காவல்துறையில் அனுமதி கேட்டுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 5 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது.